வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மஞ்சள் மீன்கள்லாம் இப்போ நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அதுக்கான தூண்டில இப்ப தயார் செய்ய போறோம். நாங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிய வஞ்சிர மீன்கள்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த 8 நம்பர் தூண்டில தான் யூஸ் பண்றோம். இந்த வீடியோ நிறைய நம்ம மீனவ நண்பர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100 தூண்டி முள் இருக்கும். இந்த மாதிரி 10 பாக்கெட் வாங்கி 1000 தூண்டி முள் வச்சுருப்பாங்க அதிகபட்சமாக எல்லாருமே. 1000 தூண்டில் போட்டு பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருப்பேன். அது இந்த மாதிரி தூண்டிகளை பயன்படுத்தி பிடிச்சிருக்கோம் நாங்கள். இந்த தூண்டில்களை நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். நார்மலாக ஒரு தூண்டில் எடுத்துக்கிட்டனாலே ஒரு சில மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அது பண்ணு நூலில் மட்டுமே அந்த தூண்டில மலைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வஞ்சர் மீன்களுக்கு மட்டும் அந்த பண்ணு நூலில் வச்சு நம்ம பண்ணு வளைச்சோம்னா அது வாயில் பட்டு ஈஸியாக கட் ஆகிடும். ஏன்னா அதோடய பல் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதனாலேயே இந்த கம்பி முள்ளில் நாங்கள் மலைக்கிறோம். மலைக்கிறதுனா கட்டுறதுன்னு அர்த்தம். மற்ற தூண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணு நூல்லையே இந்த தூண்டில் வந்து அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வஞ்சிர மீன்களுக்கு மட்டும் இப்படி பண்ணால் தான் ரொம்ப சேஃப் நம்மளுக்கு. ஏன்னா பல்லு பட்டால் கூட சீக்கிரமாக ஆறாது. இதில் வஞ்சிர மீன் தான் அதிகமாக வருதுன்னு இல்லை, வஞ்சிர மீன் வரும். அதுக்கப்புறம் வந்து கடல் விரால், சூரை, பெரிய திருக்கு, அந்த மாதிரி நிறைய மீன் வந்திருக்கோம். அந்த மீன்லாம் எப்படி பிடிச்சோன்றத ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முள் தயார் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு லைன் துண்டில் ரெடி பண்ணுறதுக்கு 1000 முள் தயார் பண்ணணும். இந்த மாதிரி நண்பர் ஏற்கனவே ஸ்பீடாக அந்த முள் போட்டதை எவ்வளோ ஸ்லோவாக போடுறான்னு ஸ்லோவாக போட சொல்லிவிட்டேன். அதை நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம மீனவ நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி எத்தனை சுற்று போடுறாங்க, எவ்வளோ சுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டேன். தூண்டில் எப்படி மலைக்கிறாங்கன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நான் ஏன் தெளிவாக காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்களுக்கு நிறைய மீனவ நண்பர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த முள்ளெல்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் சரியாக பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் ஸ்பெஷலாக காமிக்கிறேன். ஒருவேளை தூண்டி முள் மலைக்க தெரியாதவங்க இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி இந்த லைன் தூண்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கரெக்டாக தெளிவாக பதில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பெரிய பெரிய மீன் பிடிக்கிற தூண்டில் எப்படி தயார் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவும் இந்த வீடியோ நான் தயார் பண்ணேன். இது உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், புதுசாக உங்களுக்காகவும் ஒரு வீடியோ தயார் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதோட ஒரு தூண்டில் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கம்பியில் போட்டு நாங்கள் ஈஸியாக சுற்றிடுவோம். இந்த கையில் கூட சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி கம்பியில் போட்டு சுற்றோன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நமக்கு டைமும் கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ இவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 தூண்டி முள் தான் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா தூண்டிலையும் போட்டு முடிக்கணும். இப்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பண்ண அளந்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படின்னா 6 பாகத்துக்கு ஒரு அரி பண்ணை செட் பண்ணணும். அதுக்காக ஒரு சின்ன மார்க் வைக்கிறேன். கையில் 6 பாகம் போட்டுட்டு ஒரு பாகம்னா கிட்டத்தட்ட 6 அடி வரும். அந்த மாதிரி 6வது பாகத்தில் ஒரு இன்ட்டு மார்க் வைக்கிறேன். அதில் 6 பாகத்துக்கு இடைப்பட்ட தூரத்தில் ஒரு அரி, அதில் தான் ஒரு தூண்டில் வரும். இதுக்கு பேர் நாங்கள் மடக்குன்னு சொல்லுவோம். அந்த மடக்கில் தான் அரியை முடிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அரியில் தூண்டிலில் கொத்து விடணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவர் பாகம் போட்டுக்கிட்டு அரி பண்ணை கனெக்ட் பண்ண போகிறாரு. அவர் எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். இந்த அரி பண்ணை இப்படி தான் முடிஞ்சு போடணும். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் பண்ணு நீல கலர் பண்ணலையும் அரி பண்ணை வெள்ளை கலர்லேயும் வச்சுருக்கோம். அந்த வெள்ளை பண்ணை லென்த்து கட்ட நாம் வச்சுருக்க இந்த அரி பண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 பாகத்துலேருந்து ஒரு 3 பாகம் வரைக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நான் உங்களுக்கு இந்த அரி பண்ண முடியறத ரொம்ப ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள். அது எப்படி முடிகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோவை முன்னாடி போட்டிருக்கேன். ஆனால் நிறைய நண்பர்கள் இந்த வீடியோவோட தெளிவான ஒரு வீடியோ ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்களுக்காகவே ஒரு புதுசாக ஒரு வீடியோ நான் புதுசாக தயார் பண்ணி போடுறேன். இப்போ போடுறது தான்
இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரிப்பண்ணோட இது வந்து மறுபகுதி. இதில் தான் நாங்கள் தூண்டி முல்லை அந்த நம்ம கம்பி முல்லை போட்டோம் தெரியுமா, அந்த தூண்டி முல்லை போட்டு விடுவோம். அந்த தூண்டி முல்லை இது வழியாக கோத்து நம்ம நம்ம வச்சுருக்க அந்த போயா கட்டையில் ஒன் பை ஒன்னாக லைனாக அடிக்கிட்டே போவோம். அது இப்போ தான் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி வச்சுருக்கன்றத நீங்களே பாருங்கள். நீங்கள் பார்க்குற இந்த பொருள் பேர் தான் ரோலர்னு சொல்லுவோம். நாங்கள் கடையிலேருந்து பண்ணு நூல் வாங்கிட்டு வந்தோன்னா அதை நம்ம கையால் பார்த்தோன்னா ரொம்ப சிக்க மாட்டிக்கிறது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் இதில் மாட்டி நம்ம பற்ற ஆரம்பித்தோம்னா இது தெளிவாக தனியாக பேர்ந்து வரும். அதுக்காக தான் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு முறை சொல்கிறேன், நம்மளோட தூண்டில் பார்த்திங்கன்னா மெயின் பண்ணு ஆறு பாக்கத்துக்கு ஒரு தூண்டில் நாங்கள் செட் பண்ணுவோம். இதனோட அரி சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 பாகம் இல்லை 3 பாகம் கூட வைக்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த மீன் தான் நாங்கள் தூண்டிலில் குத்தி விட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தான் வஞ்சர மீனை பிடிப்போம். ஸோ அதை எப்படி குத்தி விடுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு தூண்டில் ஒரு ஒரு முள்ளை எடுத்து குத்திட்டு போயிட்டுருப்போம். இது போன வருஷம் எடுத்தப்போ இந்த வீடியோ, நான் போன வருஷம் மீன் பிடிச்சப்போ எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி தாங்க தூண்டிலில் மீன்கள்லாம் வரும். ஒரு சில மீன்கள் செத்து போய் வரும், ஒரு சில மீன்களில் பார்த்திங்கன்னா உயிரோடு வரும். ஸோ அந்த மாதிரி இந்த மீன் செத்து போய் வந்தப்போ எடுத்தது. இது பாருங்கள், இது வாயில் வந்து நல்லா தூண்டில் மாட்டினுச்சுன்னா மீனால் தப்பவே முடியாது. ஒருவேளை சம்டைம்ஸ் லைட்டாக மாட்டிருந்துச்சுன்னா அது ஈஸியாக தப்பிச்சு போயிடும். ஸோ அந்த வாயில் இருக்கிற தூண்டிலில் எப்படி தட்டி எடுக்கிறேன்னு பாருங்கள். இதுவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்பி முள் போட்டு தூண்டில் போடலாம். நம்ம வஞ்சர் மீன் பல்லு ரொம்ப ஷார்ப்பானதுன்னு அதிலே தட்டிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கு, ஒரு மிக்க நன்றி. இந்த மாதிரி தூண்டிலில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வஞ்சர் மீன்கள்லாம் அதிகமாக வரும். வேறு மீன்கள்னு பார்த்திங்கன்னா இந்த பரலா பாறை அப்புறம் வரசில மீன்கள் நிறைய வரும். ஆனால் அதிகபட்சமாக வஞ்சர மீன்கள் தான்